வணக்கம் சினி சினி மினிமினி. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் ரெண்டு திரைப்படங்கள் பற்றி சொல்கிறேன். ஒரு திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படம், இன்னொரு திரைப்படம் நம்ம தமிழ் திரைப்படம். என்னது ஒரே விஷயத்தை இதில் வந்து ரெண்டு திரைப்படமா? அது ரெண்டு வேறு வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல போகிறேன்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு ஆங்கில திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படம் வந்து திரையரங்கில் வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்று ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நன் டூ அப்படின்னு ஒரு படம், NUN 2 செகண்ட் பார்ட் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திரைப்படம் வந்து ஒரு ஹாரர் திரைப்படம் அப்படி வச்சுங்க. ஹாரர் திரைப்படம், ஒரு ஹாரர் திரைப்படம் எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணமாக இந்த நன் டூ திரைப்படத்தை கூறலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த படம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து நீங்கள் லாஜிக்கு அப்படின்லாம் போகாதீங்க. பொதுவாக அப்படின்னா இந்த ஹாரர் பிக்சர், த்ரில்லர் மூவி இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னா பொதுவாக அதுக்கு வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. எடுத்துக்கிட்ட அந்த கதைக்குருவை எப்படி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க, எப்படி படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ நன் டூ திரைப்படத்தை நான் திரையரங்கில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கதைக்கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் பூ சுத்திரம் மேட்டர் தான், முட்டாள்தனமான ஒரு விஷயந்தான். அப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் பாசிபிலிட்டியா, இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். பட் இருந்தால் கூட நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இரவு நேரங்களில் அந்த ஒரு கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டடம், தேவாலயம், அந்த பகுதி, அதில் வந்து திடுக்கிடும் சம்பவங்கள், மர்மமான சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், அப்படி மயிர் கூச்சரிய வைக்கும் சம்பவங்கள், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. பயந்து நடுங்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே வந்து அப்படியே சின்ன பசங்க ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து அப்படியே இப்படிப்பட்ட காட்சிகளை இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் கூட இருட்டு அறைகளில் இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்தா உண்மையில பசங்க வந்து எந்த அளவுக்கு நடுவாங்க, பயப்படுவாங்க, யோசித்து பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க தானே, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. இந்த படத்தில் டோட்டல் ஃபில்மே எப்படின்னா அந்த கட்டிடத்தில், அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் பகல் நேரத்திலும் சரி இரவு வேளைகளிலும் சரி அங்கே என்ன நடக்கிறது, அந்த கட்டிடத்தில் எப்படிப்பட்ட மர்மமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன, எப்படிப்பட்ட திகில் சம்பவங்கள் நடைபெறுகின்றன, எப்படிப்பட்ட எதிர்பாராத ரகசிய செயல்கள் நடைபெறுகின்றன, இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதை நீக்குவதற்கான வழி என்ன அப்படின்றத மேட்ரு. அப்படி வந்து இந்த படத்தை திரைப்படத்தை வந்து நன் டூ திரைப்படத்தை எடுத்துக்காங்க. படம் ஃபுல்லாகவே மேக்கிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. மேக்கிங்னா இயக்கம் ஃபஸ்ட்டு, டைரக்ஷன், இந்த கதாபாத்திரங்களை நடிக்க வைக்கணும், இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ஒரு சுமை இல்லாட்டி பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று. அது பிறகு கேமரா ஒர்க்கு, இதில் கேமரான்றது அப்படின்னா லைட்டிங் இதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. லைட்டிங் இரவு நேரத்தில் அந்த அறைக்குள்ளே சில நேரத்தில் டார்ச் லைட் மட்டும் அடித்து அப்படின்னா அந்த டார்ச் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், டோட்டல் ஃப்ரேம்லேயே வேறு வெளிச்சம் எதுவுமே இருக்காது, வெறும் டார்ச் லைட் வெளிச்சத்துலேயே படம் வைக்கியிருக்காங்க. மீதியெல்லாம் இருட்டு, அந்த டார்ச் லைட்டு எங்கெங்கே போதோ அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அப்படி அந்த மாதிரி காட்சிகள். அதுக்கு பிறகு அந்த காட்சிகளை எடிட் பண்ணுவது, படத்தொகுப்பு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அது எப்படி அப்படின்னு இருக்கலாம். அந்த படத்தொகுப்பு வந்து எப்படி அந்த படத்தொகுப்பை, இந்த காட்சிகளை தொகுத்து எப்படி அமைப்பது, அது எடிட்டருடைய மிகப்பெரிய பங்கு, அது கேமராமேனுக்கு எந்த அளவுக்கு பெரிய பங்கு, எடிட்டருக்கு எந்த அளவுக்கு பங்கு, அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர். ஆர்ட் டைரக்டர் வந்து நிச்சயமாக வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்ட் டைரக்டர் வந்து இப்படி வந்து அந்த அதுக்குரிய அந்த 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 காட்சிகளுக்கு தேவையான அந்த அம்சங்களை கொண்டு வருவது மிகப்பெரிய பொறுப்பு. ஆர்ட் டைரக்டருடைய பங்கு பெரிய பங்கு. அது அதுக்கு பிறகு இசை, இசையினுடைய பங்கு. அது பிறகு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து சவுண்டு, அதாவது அதுக்காக தான் இந்த இடத்த நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சது. சவுண்டுன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அம்சங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான கண்டுபிடிப்பு, அப்படியே இதெல்லாம் அறிவியல் டெவலப்மெண்ட்டு அப்படியெல்லாம் வரக்கூடிய போது ஒரு படத்தில் வந்து சவுண்டினுடைய பங்கு எவ்வளோ பெரிய பங்கு. அப்படியே அந்த அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒளி, ஒளி அமைப்பு, இதை எப்படி ஒரு படத்திற்கு அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு பயன்படுத்துவது, இடம்பெற செய்வது அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் இந்த நன் டூ திரைப்படம். அதனால் எப்படின்னா இந்த பொதுவாக தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய வந்து சினிமா மீது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உதவி இயக்குநர்கள், படத்தில் படத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே அவசியம் இந்த நன் டூ திரைப்படத்தை பார்க்க வேண்டும். அந்த நன் டூ திரைப்படத்தை பார்க்குறதா இருந்தால் அதை பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியும் டைரக்ஷன், கேமரா, எடிட்டிங், மியூசிக், சவுண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்கப், இது எல்லாமே எப்படி ஒரு படத்தில்
இடம்பெற செய்யலாம். பர்டிகுலர்லி சவுண்டு, சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சவுண்டை அந்த படத்தை வந்து அப்படியே பல நேரங்களில் இந்த சவுண்டெல்லாம் இது எப்படிங்க, எப்படி அமைச்சாங்க, இது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, மிகவும் பாராட்டக்கூடிய அளவிற்கு நன் டூ திரைப்படத்தில் இந்த அம்சங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றன. இந்த இடத்துல இது ஹாலிவுட் பிக்சரை பற்றி நான் சொல்லிட்டேன், ஒரு தமிழ் படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்ல. அந்த திரைப்படம் என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்னால் திரைக்கு வந்த அஸ்வின்ஸ், அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்து வசந்த் ரவி கதாநாயகனாக நடித்த படம். அந்த படம் எப்படின்னா, கிட்டத்தட்ட இது எப்படி ஒரு கட்டடத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய மர்மங்கள் திடுக்கிடும் சம்பவங்கள்னு சொன்னால, அந்த படமும் அதே தான். அது லண்டன் படத்தில் காமிச்சிக்கிறாங்க, அது லண்டனில் கதைப்படி லண்டன் அப்படின்னு வருது, ஆனால் ஒரு கட்டடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டடத்தில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கின்றன. அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக சென்ற, ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்க எல்லாமே அந்த கட்டடத்தில் போய் அங்கே அந்த கட்டடத்தில் என்ன நடக்குது, என்ன மர்ம சம்பவங்கள் நடக்குது, என்ன திருக்கிடும் சம்பவங்கள் நடக்குது, அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி, டோட்டல் ஃபில்மே பார்த்திங்கன்னா சவுண்டு, சவுண்டை மட்டும் வச்சு அப்படியே சவுண்டு மட்டும்தான் இருக்கும் படத்தில், இசையெல்லாம் கிடையாது. ஒன்லி சவுண்டு மட்டுமே, அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் அஸ்வின்ஸ். அதில் வந்து அப்போ அது வசந்த் ரவியும் சரி, விமலா ராமன் அவங்களும் சரி, அது பிறகு ராஜீவ் மேனனுடைய மகள் ஆக்சுவலாக சரஸ்வதி மேனன் இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃபில்மாகவே அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் அவங்க மட்டுமே ஒரு கட்டிடத்துலேயே நடக்கக்கூடிய கதை தான் டோட்டல் ஃபில்மே. அது ஆக்சுவலாக அந்த புதுமைகளை விரும்பி அப்படின்றாங்களே, அந்த புதுமைகளை விரும்பக்கூடியவர்கள், இப்போ நான் சொன்ன நன் டூ திரைப்படத்தில் எப்படி அந்த திருக்கிடும் சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் இருக்கும், இது எல்லாமே அந்த படத்துலையும் இருக்கும், அஸ்வின்ஸ்லையும் இருக்கும். அதனால் புதுமைகளை விரும்பக்கூடியவர்கள், புதுமையான விஷயங்கள் திரைப்படங்களில் வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், புதிய தொழில்நுட்ப டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் திரைப்படங்களில் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் கட்டாயம் இந்த இரண்டு திரைப்படங்களையும் பார்க்கலாம், பார்க்கலாம், பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக எந்த அளவிற்கு நவீன விஷயங்கள் திரைப்படங்களில் கையாளப்படுகின்றன, பாராட்டக்கூடிய விதத்தில் அந்த அம்சங்கள் படங்களில் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.